எபேசியர் புத்தகம் 1:2. இந்த மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. ஆண்டவர் மாதம் தருகிற ஒரு காரியம் என்றால் கிருபையும் சமாதானமும். அன்பானவர்கள், உலகத்தில் எல்லாவற்றையும் பெற முடியும். பணத்தை பெறலாம், வாழ்வை பெறலாம், வசதியை பெறலாம், செல்வத்தை பெறலாம், ஒரு கணவனை பெறலாம், ஒரு மனைவியை பெறலாம். ஏன் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கூட மருத்துவமனையிலே பிள்ளைகளை கூட பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் இந்த உலகத்தில் தர முடியாத ஒன்று கிருபையும் சமாதானமும். அவர் சொல்கிறார், I will give my grace and I will give my peace. இது ஆங்கில வேதாமத்தில் சொல்கிறது, from God to man. அதாவது இது ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுக்கிறது கிருபை. இந்த கிருபை என்னவெல்லாம் செய்யும் என்பதை திரையில கூட நீங்கள் பாருங்கள். எபேசியர் 1:5 உங்களை புகழ்ச்சியாக வைக்கும். உங்களை புகழ்ச்சியாக வைக்கும், புகழ்ச்சியாக வைக்கும். ஒருவேளை இந்த பூமியில நீங்கள் ஒருவேளை மக்களால நீங்கள் ஒருவேளை சிறுமைப்படுத்தப்படலாம். You may be despised by the people. நீ என்ன இதுல போய் சேர்ந்துட்ட, வேற உனக்கு மார்க்கமே கிடைக்கலையா, போய் இதுலயா சேர்ந்த. ஒருவேளை கூட ஈர்ச்சியா பேசலாம், அது ஒரு கீழ் ஜாதி, தாழ்த்தப்பட்ட மக்கள் இல்லை என்பவர்களே. எந்த உலகத்தில் நீங்கள் அண்ணன் அதாவது இகழ்ச்சியாக பேசப்பட்டீர்களோ அதே உலகத்திலே கர்த்தர் உங்களை புகழ்ச்சியாக வைப்பார். இன்றைக்கு சேர்ந்துட்டேன், நீ உட்பட மாட்டேன். ஏன்னா என்ன சொன்னாங்க, நிறைய பேர் எங்க அம்மா அப்பா தான் சொன்னாங்க. அதை யாரெல்லாம் சொன்னாங்களோ இன்றைக்கு அவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, புகழ்ச்சின்னு சொல்லுங்க. பெறலாம் என்ன என்னை போன்ற ஊழியனாயிருக்கலாம். சொல்லுங்க, எந்த துறையில் இருந்தாலும், மருத்துவத்துறையிலோ காவல்துறையிலோ ஏதோ ஒரு துறையில் இருக்கிறீங்க, கிருபை என்னை பயனுள்ளவனாய் மாற்றுகிறது. நான் பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் நீங்க பயனுள்ளா இருக்கிறீங்க? ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் காட், தேவனுக்கு பயன்படுறீங்களா? ரெண்டாவது, ஊழியனுக்கு பயன்படுங்க, சபைக்கு பயன்படுங்க. சோ கிருபை என்ன செய்யும் தெரியுமா, உங்களை பயன்படுத்தும். ஆமென் சொல்லுங்க. அடுத்த வசனத்திலே கிருபை என்ன செய்யும் என்பதை படித்து பாருங்கள். கிருபை என்ன செய்யும், 4:29 உங்கள் அனைவரும் கடைசி வார்த்தை அனைவருக்கு உங்களை பிரயோஜனப்படுத்தும். தமிழ் எது வார்த்தை பார்த்தீங்களா, தமிழ் என்ன வார்த்தை சொல்லுங்க, பிரயோஜனம். ஆமா, நீங்க 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும் சகோதரிகளே. இவ்வளவுதான் சொல்றேன். முதல்ல உங்க சொந்த குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருங்க, தேவனுக்கு பிரயோஜனமா இருங்க. சொல்லுங்க, பிரயோஜனம். பிரயோஜனமா இருக்கிறவர்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். பீப்புள் ஆர் யூஸ்ஃபுல் டு காட். பாடுகிற பிள்ளைகள், வாசிக்கிற பிள்ளைகள், இங்க பல பிள்ளைகள் கடை செய்யறாங்க, மேலர்கள் எல்லாம். சோ தே ஆர் ஆல் யூஸ்ஃபுல் டு காட். ஏன் தெரியுமா, கிருபை தான் தரும். கிருபை இல்லைன்னா நீங்க யாருக்குமே பயன்பட முடியாது. சும்மா கணவனுக்கு பயன்பட்டேன், பிள்ளைக்கு பயன்பட்டேன் சொல்றதை விட நான் கர்த்தருக்கு பிரயோஜனமா இருக்கணும். எல்லாம் சொல்ல வாய் தருது, கர்த்தருக்கு பிரயோஜனமா இருக்கணும். சத்தமா சொல்லுங்க, நான் ஒவ்வொரு நாளும் சொல்றேன், கர்த்தருக்கு பிரயோஜனமானாத ஒருத்தன் கட்ட மனைவிக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டான். கர்த்தருக்கு பிரயோஜனமானாத எந்த ஒரு பெண்ணுமே சொந்த பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்க முடியாது.
கடைசியாக கிருபை என்ன செய்யும் தெரியுமா? 6:24 சொல்லுங்க, அழியாத ஒரு வாழ்க்கை தரும். சத்தமா என்ன வாழ்க்கை? மற்ற எல்லாமே அழிந்து போகும். தம்பி, படிப்பு, திறமை, அறிவு சொல்லுங்க அழியாத, பெயர் எல்லாமே, பெயர், புகழ், செல்வம், திறமைகள், நம்முடைய உடல் வலிமை எல்லாமே ஒரு நாளில் அழிந்து போகிற ஒன்று. ஆனால் கிருபை அழியாத வாழ்க்கையில் சொல்லுங்க அழியாத வாழ்க்கை. அவருக்கு உலகத்தை எல்லாமே என்னதான் என்ன கண்டிப்பா இன்னைக்கெல்லாம் ஒரு நாள் பூவை போல காலையில பூத்து மாலை வாடி போகிற புல்லு தூப்பான வாழ்க்கை, அது பில்கேட்டா இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய அம்பானையா இருந்தாலும் இதுதான் உலகம். ஆனால் இந்த கிருபை என்ன செய்ய தெரியுமா? எனக்கு அழியாத வாழ்க்கை தரும். சத்தமா சொல்லுங்க அழியாத வாழ்க்கை. அவர் சொன்னானே, நான் நிரந்தரமாக அழிவதில்லை. ஆனா சொன்ன வாழ்க்கை போயிட்டாரு, அழிவதில்லை சொன்னவரை அழிஞ்சு போயிட்டாரு. ஆனா அழியாத ஒரே ஒருத்தர் இயேசுநாதனுடைய வார்த்தை தான். அவர் சொன்னார், மாணவர்கள் ஒழிந்து போனாலும் என் வார்த்தையில் ஒரு உருப்பாகிலும் ஒழிந்து போவதில்லை. அவர் கிருபை அழியாத வாழ்க்கையை தரும். என்ன செய்யும்? எல்லாமே இங்கிலீஷ்ல எஸ்ல வரும், ஆங்கிலத்துல நாட்டம் உள்ளவர்களுக்காக. நம்பர் 1 சொல்லுங்க புகழ்ச்சி, நம்பர் 2 ஐஸ்வர்யம், நம்பர் 3 ஊழியம், அடுத்தவர்களுக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை, 4வது என்ன பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை, 5வதாக என்ன சொல்லுங்க அழியாத வாழ்க்கை. இந்த புதிய மாதத்துல எல்லாரும் சொல்லுங்க நமக்கு என்ன வேணும்? எல்லாம் அழிந்து போகும், புல் உதிரும், பூ உதிரும், ஆனா தேவனுடைய கிருபை பெற்றவன் அவன் வாழ்வான். வேதம் சொல்லு தானிய புஸ்தகத்திலே தானவான்கள் ஆகார மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகருக்கு பயன்படுகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள். சொல்லுங்க சதா காலம். ஆமா, நீங்க செத்து போயிட்டா கூட சதா காலங்கள் பரலோகத்தில் ஜொலிப்பீர்கள். கொஞ்ச காலம் வாழ்ந்து மறைஞ்சு போயிட்டோமா? இல்ல ஆண்டவருக்காக கிருபை பெற்று சதா காலம் வாழணும். புரிதல்? கொஞ்ச காலம் வாழ்ந்து ஏதோ சம்பாதிச்சு சாப்பிட்டேன், நல்லா என்ஜாய் பண்ணலாய், நல்லா போனீங்க. வாழ்க்கை குறுகினது, ஆனால் நித்தியம் நீளமானது. Life is short, but eternity is long. இந்த வாழ்க்கை கொஞ்ச காலம் தம்பி, இந்த வாழ்க்கை கொஞ்ச காலம், ஆனா வாழப்போகிற வாழ்க்கை நீண்ட காலம். அந்த நீண்ட கால வாழ்க்கைக்குத்தான் இந்த கொஞ்ச கால வாழ்க்கை. இது ஒத்திகை, அது அரங்கேற்றம். இந்த புதிய மாதத்துல எல்லாம் சொல்லுங்க கிருபையும் சமாதானமும் பெருகும். அது என்னவெல்லாம் செய்யும் சொன்னேன், அத்தனையும் இந்த மாதத்துல செய்யும்படியாய் ஆண் உதவி செய்வார். கரங்களை உயர்த்தி அவனையும் சொல்லுங்க. திரும்ப சொல்றேன், எல்லாத்து வந்து மனுஷனால காசு வாங்க முடியாது. பாஸ்டர், 10 லட்சம் தரேன், கொஞ்சம் கிருபை தாங்க, முடியாது. 10 லட்சம் தரேன், கொஞ்சம் கிருபை வாங்கி தாங்கன்னா முடியாது. காசால் எதையும் வாங்கலாம், மனைவி வாங்கலாம், பிள்ளைகளை வாங்கலாம், எல்லாரும் யாரை பண்ணா வாங்கலாம். இதுல வீட்டுல மாப்பிள்ள புருஷனோட வாங்கிக்கலாம், எல்லாரையும் வாங்கலாம், ஆனா கிருபை வாங்க முடியாது. கிருபை அவர் தான் தர முடியும். ஆமே, அது என்ன செய்யும்? கடைசி வார்த்தை விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, சென்னை, 600001. எங்களுடைய தொலைபேசி எண் 2528-1985. எங்களுடைய மின் அஞ்சல் stephen_opendoor@hotmail.com. இன் இங்கிலீஷ் பாஸ்டர் ஸ்டீபன் தேவகுமார், Open Door Church, number 65, Paramananda Mudali Street, 7 Bells, Chennai 600.